ஹாய் காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று அண்ணா யூனிவர்சிட்டியில் 2013 ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, WH6, WH10, WH13லாம் வந்தவங்களுக்கு நேற்று ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பேருக்கு வந்து ஆரியா வந்தது, அண்ட் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா WH1 அப்படின்ற போல் ரிசல்ட் வந்தது. ஸோ நீங்கள் யாரும் வந்து கவலைப்படாதீங்க. அதாவது இப்போ WH1 RAU வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. ஏன்னா வந்து நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, WH1 வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கன்ஃபார்மாக ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற அப்போல அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து யாரும் பயப்பட வேண்டாம். அண்ட் இப்போ அரியர் வந்தது பார்த்தீங்களா, RA and U, அந்த ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் வந்து யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா அவரே வந்து சொல்லியிருக்காரு, அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சரே வந்து சொல்லியிருக்காரு, RA and U அதாவது அரியர்லாம் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபார்மாக நாங்கள் ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அப்போல சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் ரீ எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 2017 ரெகுலேஷன்ஸ்க்குலாம் வந்து நேற்று யாருக்கெல்லாம் ரிசல்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு வந்து WH10 அண்ட் WH13 வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்களுக்கும் ரிசல்ட் வந்து நேற்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க, சில பேருக்கு தான் வந்து WH1 அப்படின்ற போல் வந்தது. ஸோ நேற்று வந்து ரிசல்ட் விட்டாங்க பார்த்தீங்களா, 2017 அண்ட் 2013 ரெகுலேஷன் எல்லாருக்குமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் விட்டாங்களே 70:30 ரேஷியோவில், அதாவது 70% வந்து ஃபெயிலு, 30% வந்து பாஸ் அப்படின்ட்டு அப்படிலாம் வரல ரிசல்ட்டு. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு ரிசல்ட்டு. ஸோ நீங்கள் வந்து யாரும் கவலைப்படாதீங்க. அதாவது WH1 வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, WH1 வந்துருச்சு நாங்கள் வந்து ஃபெயிலாக அப்படின்ற போல கேட்டிருந்தாங்க. WH1 வந்தவுடனே நீங்கள் ஃபெயிலெலாம் கிடையாது, உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்கள் வந்து பாஸா இல்லை ஃபெயிலா அப்படின்ட்டு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரியா வந்திருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இப்போ இந்த ரீ எக்ஸாமில் வந்து யார் யாரெல்லாம் வந்து லாஸ்ட் செம் ஆன்லைனில் வந்து நடந்தது பார்த்தீங்களா, அதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணல அண்ட் எக்ஸாம் எழுதலை, ஆனால் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, எக்ஸாம் எழுதாவது ஆப்சன்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம், ஃபீஸ் பே பண்ணாத கூட இப்போ ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணல, இப்போ நாங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணி எழுதிக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ ரீ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே நீங்கள் அதுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணி, நீங்களும் வந்து யார் யாரெல்லாம் இன்னும் ஃபீஸ் பே பண்ணாது இருக்கீங்களோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி எக்ஸாமும் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து யாரும் கவலைப்படாதீங்க, அதாவது WH1 வந்துருச்சுன்ட்டு கன்ஃபார்மாக உங்கள் எல்லாருக்குமே ரிசல்ட் வரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.